பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் இன் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செம்மையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து அவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அவார்டை கொடுக்க போகிறது யாருன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்க தான். இது எவ்வளோ கேஸ் நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க. Good evening, everyone. Thank you for calling me, and it's a pleasure to have me here. So, kaitha lama endru sollara. ஸ்ரீமதி பானுரேகா ஸ்ரீ பாலக்காடு ராமபாகவதரின் இசை வாரிசுகளில் ஒருவர். தனது பள்ளி படிப்பை சங்கர பள்ளியிலும் மயிலாப்பூரில் இருக்கும் PS முதுநிலை மேல்நிலை பள்ளியிலும் பயின்றார். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்தவர், சிட்டிசன் இன்சூரன்ஸ் குழுமத்தின் உறுப்பினரும் ஆவார். ஸ்ரீமதி சுப்புலட்சுமி, ஸ்ரீமதி சுகுணா புருஷோத்தமன் ஆகியோரிடம் கர்நாடக இசை பயின்றவர். 1993 இன்னிசை நிகழ்ச்சிகளில் பாடகியாக அடியெடுத்து வைத்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல முன்னணி இசைக்குழுக்களில் பாடியிருக்கிறார். இவருக்கு திருமதி MS ராஜேஸ்வரி இசைக்குழுவில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து பழம்பெரும் கலைஞர்களான ஜிக்கி, ஜமுனாராணி, தீபன் சக்கரவர்த்தி, TL தியாகராஜன் ஆகியோருடன் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. அகில இந்திய வானொலியில் பாடிய அனுபவம் பெற்றவர். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தூர்தர்ஷனில் துல்லாத மனமும் துல்லும், கேப்டன் டிவியின் இசை சிற்பிகள் நிகழ்ச்சியில் டைட்டில் சாங் ஆகியவற்றை பாடியிருக்கிறார். திரு AV ரமணனால் நடத்தப்படும் ஹெங்கோ பாட்டு பாடவா எனும் இசை போட்டியிலும் கலந்து கொண்டார். நைஜீரிய நாட்டின் லாகோஸ் மாநிலத்தில் ஸ்ருத்தியாலயா எனும் இசை பள்ளியை நடத்தி வருகிறார். நைஜீரியாவில் இருக்கும் இந்தியன் லாங்குவேஜ் ஸ்கூலில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இசை ஆசிரியையாகவும் மற்ற பாடங்களின் ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகிறார். இவரது மாணவர்கள் படங்கள் மற்றும் குறும்படங்களில் பாடி வருகிறார்கள். இசை 24x7 சிங்கிங் திவா அவார்ட் பெற்றிருக்கிறார். இவர் PMG-யின் உறுப்பினர் ஆவார். பல தொண்டு நிறுவனங்களுக்கு பாடியிருக்கிறார். அழகான குடும்பம், அன்பான உறவுகள் இவரது இசை பயணத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார்கள். டாக்டர் MB சீனிவாசன் அவர்களால் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் யூத் குயரின் உறுப்பினராகவும் தற்போது இருக்கிறார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆன்லைன் மூலமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கர்நாடக சங்கீதம், பஜன்ஸ், ஸ்லோகாஸ் ஆகியவற்றை பயிற்றுவித்து வருகிறார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவும் இன்னிசை நிகழ்ச்சிகளுக்காகவும் பாடி வருகிறார். ஸ்ரீமதி பானுரேகா இசை 24x7 அளித்து வரும் ஆதரவிற்கு எங்கள் உளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் இட்ஸ் ஓன்லி ஆன் வாட்ஸ்அப் அண்ட் ஓன்லி ஆன் கால்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ, வெரி ஷார்ட் டைம். வெரி டவுன் டு ஒர்க் பர்சன், உண்மையாக பேசுகிறவங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுல. ஸோ அட்லீஸ்ட் டிசர்வ்ஸ் எல்லாத்தையும். பட் இது நான் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து வெரி ஜூனியர் டு ஹர் இன் சிங்கிங், பட் தென் இட்ஸ் ஹாப்பி தட் ஐ அம் கிவிங் திஸ் கால். Okay, we talk into two coming so in short time we can, so this is again to call wow singer of yes, thank you so much. Ma'am, சில பாடல்கள் நிறைய கம்மங்க வரும்போது எல்லாரும் மிஸ் பண்றத பாக்கணும். அது வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்காங்க? First, yes, it's a good question, but ana vandha enna na let me tell the basics. Or paattu kattukumbodhu enna pannanumna nariye per na paatha mistakes vandu
ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ளே பண்ணி அந்த ஒரிஜினலோடையே பண்ணுவாங்க. ஸோ அது என்ன இப்போ நம்ம ஒரு ஒரு மேல் சோல் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம பாலு சார் பாடுறது கேட்டு ஓகே நம்ம சூப்பராக பாடுறோம் அப்படின்னு நினச்சி அதை கட் பண்ணி பாடும்போது நமக்கு அது வலுக்கும். தட்ஸ் ஒன் பாயிண்ட். த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அ சாங் ஒரு ஹார்மனி ஒரு வாட் எவர் இட் இஸ், ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறோம். அதாவது ஒரு பார்ட்ஸை எப்படி நம்ம பிரிக்கிறோம் ஒரு வண்டிக்கு, அது மாதிரி ஸ்லோ டவுன் தி ப்ராசஸ் ஆஃப் தி டெம்போ. ஒரு சின்ன டெம்போ ஒரு 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 சின்ன கத்துக்கிறீங்க ஆர் ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி ஹமி. இப்போ வந்து ஒரு ஹமி சொல்லி பார்ப்போம், கஷ்டமாக சொல்லிடாதீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணா நம்ம ஓப்பனிங் வந்து சரி டிஃபிகல்ட் இப்போ பொண்ணுல செகண்ட் சேனல் இது வந்து ஒரிஜினல் டெம்போ. கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு சிங்கர்ஸ், பேஷனல் சிங்கர்ஸ் ஆகலாம், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ஆகலாம், அது வந்து பிரேக் டவுன் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிளாஸிக்கில், அது வந்து உங்களுக்கு அது இட் ஜஸ்ட் கெட் இன் யுவர் ஹெட் அண்ட் சிட் அந்த அந்த ஸ்வர ஸ்தானங்களோ வாட் எவர் இஸ் உட்காரும். அப்புறம் ஸ்டார்ட் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் லிட்டில் ஃபாஸ்ட். தென் கம் டு தி ஒரிஜினல். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் யூ ஹவ் யூ லேர்ன் அ ஸ்ருதி. அது வந்து ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி, சில பேருக்கு டிஃபால்ட்டாக வராது, சில பேருக்கு வரும், அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ த பெஸ்ட் சஜஷன் ஐ வுட் கிவ் இஸ் பாட்டை கற்றுக்கிறனாலும் ஸ்லோ டவுன் த ப்ராசஸ், லேர்ன் தி நியூன்சஸ் ஆஃப் ஹவு டு சிங் அண்ட் தென் கம்பைன் இட் டு தி ஒரிஜினல் ஸ்ருதி ஆர் வாட் எவர் டெம்போ. ஸோ ஐ லேர்ன் இட். சாரி அதுக்கப்புறம்